ம்மத்துலா வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவி நடிகார்களே மணப்பாறைக்கு அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலில் ஜமாத் நிர்வாகம் ஒரு இஸ்லாமிய கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அங்க போய் பூஜை புனஸ்காரங்களில் போய் கலந்துக்கிட்டு இவங்களே போய் சீர்வரிசை எடுத்து கொண்டு போய் செஞ்சு அங்கே உள்ள கும்பாபிஷயங்களில் கலந்துக்கிட்டு இதுதான் வந்து மத நல்லிணக்கம் அவங்க கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் போகிறது தான் சரி அதாவது மதங்களை கடந்த ஒரு ஒரு பக்தி அப்படிங்கிற மாதிரி சாணக்கியா சேனலில் அதாவது சாணியில் முக்கிய எடுத்த சாணக்கியா சேனல் ஏன் அப்படின்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை ரங்கராஜ் பாண்டை என்ன பண்ணுவார்னா சாணக்கியா சேனலில் வந்து நல்லா பரப்புவார் அப்படி உள்ள நபர் தான் வந்து இந்த பாண்டே அப்போ அவர் சாணக்கியா சேனலில் இது தான் வந்து மத நல்லிணக்கம் தான் இருக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் எல்லோரும் கோவிலுக்கு வரணும் வந்து அந்த பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யணும் எடுத்து செய்யணும் அவங்க வந்து இரண்டரை கலக்கணும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது இதில் முக்கியமான கட்டம் என்னென்னா இது மத நல்லிணக்கத்துக்கு முதல்ல இது முன் உதாரணமாக எது மத நல்லிணக்கம் இஸ்லாம் எதை மத நல்லிணக்கமாக சொல்கிறது கோயிலுக்கு ஒரு இஸ்லாமியர் போகலை அப்படின்னா அதை மத வெறுப்பா அது வந்து மத வெறியா எது மத நல்லிணக்கம் இஸ்லாம் எதை சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் இங்கே மட்டும் இல்லை நிறையா இடங்களில் அறியாதா ஒரு காலத்தில் அநேக முஸ்லீம்கள் போய் உண்டைக்கட்டி வாங்கி திப்பாங்க கோயிலில் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தை அறியாதவங்க அங்கே போய் உண்டைக்கட்டி வாங்கி திங்கிறது அங்கே உள்ள பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிறது பஜனைகளில் கலந்துக்கிறது அப்படி கலந்து கொள்கிறோம் என்ற பெயரில் இரண்டரை கலந்து என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த பூஜை புனஸ்காரங்களில் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அறிந்த பிறகு இஸ்லாத்தை சரியாக புரிந்த பிறகு பல இந்துக்கள் இஸ்லாத்துக்கு மாறி வந்துட்டாங்க அதாவது நல்லிணக்கத்தின் மூலமாக சாதி இஸ்லாத்தில் இல்லை இங்கே வந்து மத வெறுப்பு கிடையாது மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இங்கே வந்து என்ன பேருன்னு பார்த்து பழக மாட்டாங்க இவர் ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் தான் வந்து இவர் இங்கே இஸ்லாமியர்கள் பார்த்து பழவுவாங்க என்று சொல்லி அந்த சமத்துவத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் இஸ்லாத்துக்குள்ளே நிறையா பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் இஸ்லாத்தினுடைய ஓரிரை கொள்கையை விளங்கி வந்தாங்க இங்கே சாத்திர சம்பிரதாயம் இல்லை இங்கே பேய் பிசாசு பில்லி பே இந்த மாதிரி தகடு தாய்த்து இது போன்ற பயங்கள் எல்லாம் இங்கே கிடையாது படைத்த இறைவனுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும் மற்ற மாதிரி தூணு துரும்பு கல் மண் மரம் மட்டை எதை பார்த்தாலும் பயப்படுவாங்கள்ல இந்த மாதிரியான மூடை நம்பிக்கைகளுக்கு சாபுமணியையும் சவுக்கடியையும் அடிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் ஓரிணை கொள்கை நிறைந்த மார்க்கம் இஸ்லாம் தான் என்று சொல்லி பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஆங்காங்கே இது போன்ற விஷயங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது அப்போ ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எங்கேயாவது ஒரு பகுதியில் இப்படி செஞ்சாங்கன்னா இதை என்ன பண்ணிடுறது எடுத்து ஃப்ளாஷ் பண்ணி சாணியை மூலதனமாக கொண்ட சாணக்கியா சேனல் என்ன பண்ணும்னா இதை எடுத்து பரப்போம் அப்போ முதல்ல ஒரு விஷயம் விளங்கிக்கிறனும் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபிக்காரர்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் இதை முதல் நல்லா விளங்கிக்கணும் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் எங்கள் மத வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க உங்கள் மத பிரச்சாரங்களை நிப்பாட்டுங்க உங்கள் மதத்தை நீங்கள் வளர்க்காதீங்க உங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றாதீங்க இதைத்தான் இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் அப்துல்கலாமை ஏன் தூக்கி அங்கே உயர்ந்த இடத்துல வச்சாங்க சொல்லுங்கள் எத்தனையோ பேர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாங்க ஏன் அப்துல்கலாமை தூக்கி அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க வீணைக்கு ஏன் காவி பெயிண்ட் அடித்தாங்க ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இல்லை இந்து மதத்தை மன அமைதிக்கு கீதையத்தையும் எடுத்து படிப்பேன்னு சொல்கிறாரு வீணையத்தையும் எடுத்து வாசிப்போம்னு சொல்கிறாரு தான் வீணையோடு இருப்பார் அதை திறந்து நோக்கியே நரேந்திர மோடி வர்றாரு அப்போ இது உங்களுக்கு தெரியலையா அங்கே போய் என்ன செய்வார்னா சாமியார் காலில் விழுகுவார் விஞ்ஞானி மூளையில் சிறந்தவர் விஞ்ஞானி விஞ்ஞானிங்கிறோம் ஆனால் காலில் போய் இவர் போய் விழுகுவார் அங்கே போய் தீபத்தை ஏற்றி வைப்பார் எல்லாமே இஸ்லாத்திற்கு எதிராக இந்து மதத்திற்கு ஆதரவாக அந்த சம்பிரதாயங்களை செய்யக்கூடியவராக இருந்ததினால தான் இஸ்லா முஸ்லீம்கள் என்ன பாதிக்கப்பட்டாலும் என்ன அநீதி இழைத்தாலும் என்ன இஸ்லாமியர்களுக்கு கொடுமை நடந்தாலும் கண்டுகொள்வதே இல்லை இந்த அப்துல் கலாம் ஆகையால் தான் இவர் பொதுவான நபர்னு வைக்கல அவருக்கு அவங்களுக்கு அந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு சாதமாக இவர் நடந்ததால் அப்துல் கலாமை தூக்கி அந்த இடத்துல வச்சாங்க அவர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இல்லை அவர் முழுக்க முழுக்க இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவராக அதிகமான செம்ப அதிகமாக அவர் அப்படி தான் இருந்தார் அப்போ இப்படி இருக்கிறதுனால தான் கலாமை தூக்கி வச்சாங்க. அப்போ எல்லா இஸ்லாமியர்களும் என்ன செய்தியை மக்களுக்கு வைக்கிறாங்க அப்துல்கலாம் மாதிரியே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அந்த இடத்துல தூக்கி வைப்போம் இல்லைன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம் உங்களை வெட்டுவோம் உங்களை குத்துவோம் உங்களை இந்த நாட்டிலே வாழவிட மாட்டோம் உங்களை துரத்துவோம் உங்களை அகதிகளாக்குவோம் உங்களை அடிப்போம் என்று இவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் ஏன் எதை விரும்புகிறாங்கன்னா அவங்க சம்பிரதாயத்தில் போய் நீ களை அப்போத்தான் நீ உன் மார்க்கத்தை ஃபாலோ பண்ண மாட்டே எங்கள் ம மதத்தை ஃபாலோ பண்ணு இ என்று சொல்லி இவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அந்த மதத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் அந்த மதத்தில் உள்ளவர்கள் சாறை சாறையாக ஈசை பொந்துக்குள் பொந்துக்குள் இருந்து ஈசல் வருவது போல் இஸ்லாத்தை வந்து மோய்க்கிறார்கள் அந்த அளவிற்கு சாறை சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏன்னா அது வேணாம்னு தானே இது சரி அப்படி என்று சொன்னால் இவங்க செய்யக்கூடிய அந்த கோயிலில் போய் இந்த இஸ்லாமியர்கள் வந்து இந்த தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு போய் தொப்பியை போட்டுக்கிட்டு அங்கே போய் சம்பிரதாயம் பண்ணி அங்கே போய் கலந்து இதுதான் நல்லிணக்கம் என்று சொன்னால் அந்த மதத்தை விட்டுட்டு ஏன் இங்கே வரணும் அது தவறுன்னு உணர்ந்து தானே இஸ்லாத்துக்கு வர்றாங்க அது இஸ்லாத்தில் அது வந்து மனிதனுடைய பகுத்தறிவுக்கு மாற்றமானது இப்படி கடவுள் விரும்பவில்லை அல்லாஹ் சமத் அவன் ஏ தேவை மற்றவன் இந்த தேவைகளெல்லாம் எல்லாம் இறைவனுக்கு இல்லை என்பதை முறையாக விளங்கி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சாறை சாரையாக சகோதரி சபரிமாலாவை போன்று போன்று மோ சகோதரி மோனிகாவை போன்று இவங்கெல்லாம் ஆக்டர் பிரபலமானவங்க போன்று யுவன் சங்கர் ராஜாவை போன்று சாறை சாரையாக இஸ்லாத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்களே இன்றளவும் நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் கூட ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு களிமா ஒளிந்தவராகத்தான் இருப்பார் தப்புன்னு தானே வர்றாங்க அந்த தப்பை போய் ஒருத்தர் செஞ்சாருன்னா அவர் இஸ்லாமியரா ஏன்னா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் கௌமின் ஃபஹுவமின் ஹும் யார் ஒருவர் பிற சமுதாய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அதை செய்யறது ரெண்டாவது அதே சம்பிரதாயத்தை செய்கிறது ரெண்டாவது ஒப்பாக நடக்கிறாரோ அவர்கள் அவர்களை சார்ந்தவரே அவங்க அவங்களை சார்ந்தவங்க ஏன்னா இதை வந்து ஒழிப்பதற்குத்தான் உத்தம தூதர் முகமது நபி சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் இந்த பூமியில் வந்து உதித்தார்கள் அவர்கள் ஒழிக்க நினைத்ததை நீங்கள் வளர்க்க நினைத்தால் இது இஸ்லாமா இதை தான் இஸ்லாம் சொல்கிறதா நல்லிணக்கம் என்றால் என்ன மாற்று மத சொந்தங்களோடு சகோதரர்களோடு தொப்புள் கொடி உறவுகளோடு எந்த அளவுக்கு நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் மார்க்கமும் சித்தாந்தமும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை அப்படியான முறையில் நல்லிணக்கத்தை பேண சொல்கிறது அப்படிலாம் பேணுனால்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க நல்லிணக்கத்தோடு இருந்ததுனால தான் இஸ்லாத்தை நோக்கி சாறை சாரையாக வந்தார்கள் அப்போ இது பிற சமுதாய கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் முற்றிலுமாக தடுத்தார்கள் இஸ்லாம் வந்து இதை தடுக்கிறது இப்போ இந்த சம்பிரதாயத்தை ஒருத்தர் செஞ்சார்னா அவர் எப்படி இஸ்லாமியர் ஆகுவார் அப்போ இது போன்ற சம்பிரதாயங்களெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது நல்லிணக்கம் அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அ தீனு நசி ஆ இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடல் தான் முஸ்லீம் நலம் நாடல் தான்னு சொல்லலை இஸ்லாமியருடைய நலன் நாடல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலை அத் தீனும் அந்நசியா பிறருடைய நல நாடல் தான் அப்போ பிறருடைய நலத்தை நாடுவது தான் இஸ்லாம் அப்போ அவங்களுக்கு என்னவெல்லாம் நலம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதை நலம் விசாரிப்பது இது வந்து ஒரு பிறருடைய நலம் நாடுதல் பாதையில் ஒரு முள் இருக்குதா கல் இருக்குதா அது பிறருடைய காலில் குத்திவிடக்கூடாது என்பதற்காக அதை ஒருவர் அகற்றுகிறாரே அறு அது நல்லிணக்கம் அது பிறர் நலம் நாடல் ஒருத்தருக்கு உயிருக்கு பாதிப்பு என்ற உடனே ஓடோடி சென்று தன்னுடைய குருதியை கொடையாக கொடுத்து உதவுகிறானே ஒவ்வொரு இஸ்லாமியனும் அது நலம் நாடுதல் ஆம்புலன்ஸில் உடனே ஏற்றி கொண்டு போய் அவங்கள கொண்டே சேர்த்து அவங்களுக்கு உண்டான உதவிகளை செய்கிறானே இஸ்லாமியன் அது நல்லிணக்கம் அது நலம் நாடுதல் ஓ சுனாமினால் பாதிக்கப்பட்ட போதும் கஜா புயல் வந்த போதும் கொரோனா காலகட்டத்திலும் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கு தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு போய் இந்த இந்து சொந்தங்களுக்கு உதவினானே அது நல்லிணக்கம் அதை செஞ்சுதான் அதாவது பிறர் சமுதாய கலாச்சாரத்தை செஞ்சுதான் நம்முடைய இதை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரியான நற்பணிகளை செய்தாலே போதும் அவர்கள் நல்லிணக்கத்தை விளங்கிக் கொள்வார்கள் ஏன்னா யூசுஃப்னு ஒரு இந்து பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கிறாளே எதனால் அந்த அளவுக்கு அவர் நல்லிணக்கத்தோடு நடந்ததால் இது மத வெறுப்பு கிடையாது அவங்கவுங்க மதத்தில் அவங்க பிடிப்பாருங்க உங்கள் மதத்தில் நீங்கள் பிடிப்பாருங்க இஸ்லாமத்தில் இந்த முஸ்லீம்கள் இப்படி பார்க்கணும் இந்த சம்பிரதாயத்தை இந்த சம்பிரதாயத்தை போய் அவங்க செய்கிறதுனால இது நல்லிணக்கம் கிடையாது செய்யாதனால நல்லிணக்கத்தை பேணலை அப்படிங்கிறது கிடையாது ஏன் இஸ்லாத்துல கொள்கை கோட்பாடு படி அவங்க நடக்கிறாங்க உங்களுக்கு பல கடவுள்கள் இனி உங்களுக்கு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லாத்திலையும் இறைவன் இருப்பார் எல்லாத்தையும் வணங்கலாம் எல்லா செயலையும் எல்லா சம்பிரதாயங்களையும் செய்யலாம் என்பது அவங்க மத வழிபாட்டில் உள்ளது இஸ்லாத்தில் இதை மாற்றம் செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது ஆக்கத்துக்கு மாற்றமான இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை செய்யக்கூடாது அப்படி இது இறைவனுக்கு மாறு செய்கிறது இறைவன் சொன்ன கட்டளையை மீறுவது இது தெய்வகூத்தமாய்ப்போம் உங்கள் பாஷையின் அடிப்படையில் தெய்வகூத்தமாய்ப்போம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாமியர்கள் செய்தார்களே ஆனால் இது வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதைத்தான் விரும்புகிறாங்க ஆர்எஸ் பிஜேபிலாம் நீ இங்கே வந்துடு இங்கே வந்து நீ இதை செய்யி இதை செஞ்சினா ஓகே நீ ஏன்னா இதை செஞ்சுட்டானா இதை இஸ்லாத்தை அவரை வந்து கடைப்பிடிக்கவும் மாட்டார் எடுத்து சொல்லவும் மாட்டார் இப்படித்தானே இருக்கும் அப்போ ஆகத்தான் அவங்க விரும்புகிறாங்க அவர்கள் விரும்பக்கூடியதை இவர்கள் செய்கிறார்கள் இது மத நல்லிணக்கமே அல்ல இப்படி இஸ்லாம் நல்லிணக்கத்தை பேர சொல்லவே கிடையாது ஆகையால் அங்கே உள்ள ஜமாத்தார்கள் இஸ்லாமியர்கள் இதை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்கள் ஒருத்தர் வீடு வா வீடு கட்டி வாடகை கொடுக்க காசு இல்லையா வீடை கொடுங்க மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் பள்ளிவாசலை திறந்து அவர்கள் வெளியே தொழுதார்கள் இவர்கள் உள்ளே அவர்களுக்கு பாதுகாப்பு இந்துக்களுக்கு வழங்கினார்கள் இப்போ இப்படித்தான் இருக்கிறது இப்போ ஒருத்தன் கோயிலை இடைக்க வர்றான் அப்படின்னா ஒருத்தன் தர்காவை தர்காவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறோம் ஆனால் தர்காவுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தர்கா ஒருத்தன் கள்ள தர்காவை தர்கா இடைக்க வர்றான் அப்படின்னா அதை போய் நம்ம பாதுகாப்போம் தடுப்போம் இது தர்காவுக்கு எதிரானதா கருத்தியல் ரீதியாக அறிவுபூர்வமாக அவர்களுக்கு விளக்கி சொல்வது என்பது வேறு அடிதடி மூலமாக அக்கிரமங்கள் மூலமாக கோயிலை இடிப்பது என்பது வேறு ஒருத்தர் இஸ்லாமியரை இடிக்க வந்தாலும் சரி இஸ்லாமியர் எந்த இஸ்லாமியர் எந்த கோயிலையும் இடிக்கலை ஒரு ஹிந்துவே அல்லது யாரோ ஒருத்தர் வந்து கோயில் மேலே கல்ல விட்டு வீசார்னா அதை நம்ம கண்டிப்போம் ஏ நீ விட்டு வீச இது உரிமை பிரச்சனை இது கொள்கை பிரச்சனை அங்கே உள்ள போ அங்கே வந்து அந்த கோயிலில் வந்து பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடாது என்பது கொள்கை பிரச்சனை கோயிலை ஒருத்தன் இடிக்க வந்தால் இடிப்பதை ஒரு முஸ்லீம் தடுக்க வேண்டும் அது உரிமை பிரச்சனை அவர்கள் உரிமை சார்ந்த பிரச்சனை அப்போ இப்படி இருக்கும்போது எது நல்லிணக்கம் எது மத ஒற்றுமை எது வேற்றுமை என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் விளங்கி கொள்ளக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படி இந்த நாட்டில் வாழலாம் இதை செஞ்சுதான் நம்ம வாழணும் அப்போ தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் அப்போ தான் வந்து பிஜேபி அரசுக்காரனால் நம்ம அணைச்சிக்கிருவேன் ஆதரவு தருவான் என்றால் அப்படிப்பட்ட ஆதரவும் அப்படிப்பட்ட ஒரு உயிரும் இந்த உடலுக்கு தேவையில்லை இதுபோன்று சம்பிரதாயங்களை செய்துதான் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று சொன்னால் உண்மையான இஸ்லாமியனாக ஓரிரை கொள்கையோடு உயிரை நீர்ப்பது இதைவிட பெட்டர் இதைவிட சிறந்தது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகையால் இது போன்ற விஷயங்களை அவர்கள் பரப்புவதற்கு நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக அமையக்கூடாது இஸ்லாத்தை நன்கு விளங்க வேண்டும் இஸ்லாத்தை படிங்க குருவான தமிழில் மொழிபெயர்ப்பு வந்துருச்சு இந்த ஜமாத்தார்கள் படிங்க அந்த ஊர் ஜமாத்தார்கள் படிங்க இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் இஸ்லாத்தை விளங்கி கொண்டு நல்ல முறையில் கடைபிடித்து இணக்கத்தோடு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு அபுல்லாலமின் ஆக்கிய அருள்வானாக ஊஹிர் இலமதுல் இல்லாஹி அபுல் ஆலமின் சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி காத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே